நான் உரக்க பேசணும் ஆனா மௌனமா இருக்க புத்தகத்தை பற்றி என்று இங்கே எங்களுக்கு தலைப்பிலை கட்டளையிட்டிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் சொன்னாங்க, இன்றைக்கு நிறைய பேச்சு சிறப்பு பேச்சாக இல்லாமல் சிரிப்பு பேச்சாக இருப்பது வேதனையாக இருக்கிறது என்ற ஒரு வேதனையும் பதிவு செய்து மிக நேர்த்தியாக சங்க இலக்கிய பாடல்களில் பெரும்பாலும் அவர் சொன்ன பாடல்களில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஐயா அகவைக்கு அதை அறிந்திருக்கிறார்கள், நிறைய படித்திருக்கிறார்கள். ஆதங்கத்தோடு ஒரு செய்தி சொன்னாங்க, இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பொதுவாக யாரும் அதிகமாக சங்க இலக்கியம் படிக்கலையோ என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறதுன்னாங்க. நல்லா 11-12 பாடப்பகுதியில் இருக்கிற பல செய்யுள்கள் ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது தெரிந்தது. ஒருவேளை எனக்கு சங்க இலக்கியம் நிறைய தெரிஞ்சிச்சான்னு தெரியல, ஆனால் அது எல்லாமே பாடப்பகுதி சார்ந்த 11-12 செய்யுள்களில் இருந்ததுனால அதில் நிறைய எனக்கு தெரிந்த பாடல்களாக இருந்தது. மௌனம் பேசும் புத்தகங்கள் என்னுடைய தலைப்பில் ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நான் பறந்து விரிந்து பறவை போல சுதந்திரமாக ஆடி பேசலாம். ஐயாவுக்கு கூட ஒரு வரையறை இருந்தது, சங்க இலக்கியத்துக்குள்ளதா இருக்கணும். நற்றினை நல்ல குறுந்தவை 500 ஒத்த 10 உங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கனியோடு அகம்புறம் இத்திரட்ட 8 என்றும் 10 என்றும் ஒரு 18 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்களை வைத்துக் கொண்டு அதில் குறிப்பாக சங்க இலக்கியத்தில் இருக்கிற நிறைய வரிகளை ஐயா அவர்கள் மேற்கோள் காட்டினாங்க. ஆனால் ஐயா அவர்கள் நிறைவா சொன்னாங்க, இன்றைக்கு இருக்கிற இலக்கியங்களிலும் இல்லாத செய்திகள் இல்லை என்பதை தொடர்ந்து நான் பேச வினைகிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் வரக்கூடிய ஒருபக்க செய்திகள் கூட 1000 செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யார்? நம்ம ஐன்ஸ்டீனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம், E=mc² எனர்ஜி மாஸ் ஈக்குவேஷனை இயற்பியலில் தந்த அறிவியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது? அவர் விஞ்ஞானிங்கிறதுனால ஏதாவது விந்தைகளை சொல்வார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் உள்ளத்து சிந்தையை சொன்னார், உலகத்திலேயே ஆக சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்டால் புத்தகம்தான் என்று ஐன்ஸ்டீன் அவர்கள் பதில் சொன்னார். 1 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க என்று தேசத்தந்தை காந்தியடிகளை பார்த்து கேட்ட பொழுது, நான் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை கட்டுவேன் என்று அவர் விருப்பப்பட்டார் என்று பேசுகிறோம். அப்படி புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி செம்மைப்படுத்தி வழிமுறைப்படுத்துகிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய சிந்தனையாளர் யார் என்று என்னை கேட்டால் நான் மாணவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனது குழந்தைகளை போல சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் அவ்வளவு எளிமையாக யாரையுமே நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. ஒரு வகுப்பில் ஒரு பையன்கிட்ட, தம்பி இன்னைக்கு கடைசி பீரியட் தமிழ், ஐயா உங்களுக்கு பிடிச்ச தலைப்பில் ஒரு கட்டுரை எழுத சொல்கிறேன் எழுதுங்க நான். எல்லா பையிலும் ரொம்ப வேகமாக பேப்பர் பேனாக எடுத்தான். நான் தலைப்பு கொடுத்தேன், கிரிக்கெட் உங்களுக்குலாம் பிடித்த தலைப்பு தான், இதை எல்லாம் ஐபிஎல் வேற பார்க்குறீங்க, அதை பற்றி எழுதுங்கள்னு. எல்லா பையிலும் வேகமாக 2-3 பக்கம் எழுதுனா ஒரு பையன் மட்டும் சட்டையில் குத்தி இருந்த பேனாவை எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக அவனே பார்த்துட்டு இருந்தேன். கடைசி ஒரு 5 இருக்கும், நான் கிட்டக்க போனேன், தம்பி நீ எதுவுமே எழுதுகிற மாதிரி தெரியலை, ஓ கட்டுரையை தான் முதல்ல வாசிப்பேன், 5 தான் இருக்கு, ஏதாச்சும் எழுதுறானே. அது வேகமாக பேனாவை எடுத்தா என்ன எழுதுனான்னு தெரியல, ஒரு 4 எழுதினான். எல்லார் கட்டுரையும் படிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, அவன் கட்டுரையை முதல்ல படிக்கணும்னு வேகமாக போய் வாங்கினேன். ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அதனாலதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிந்தனையாளன் மாணவர்கள். அந்த 5 என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டான். கிரிக்கெட் தலைப்பு மேல எழுதிட்டான், கீழே 2 அவனுக்கு கிடைச்ச 5 மழை பெய்ததால் ஆட்டம் ரத்தானது என்று எழுதி முடித்தான். ஒண்ணுமே ரொம்ப நேரம் புரியல. எவ்வளவு சிந்தனையாளராக இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். புத்தகங்கள் வந்து ஒவ்வொருவரையும், ஐயா சொன்னாங்க திருக்குறள்ல 20 கிட்டத்தட்ட எதை பேசுகிறதுனா வாழ்வியல் முறை, நம்ம இல்லறவியலை பேசுகிறதுங்கிறாங்க. வள்ளுவருடைய ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்க வைக்கும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு பால் வாங்குறோம், அந்த பால் கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், சுண்ட சுண்ட காய்ச்சுவோம். இப்போ அடுத்த கேள்வி, காய்ச்சின பால் கெடாதா? காய்ச்சின பாலும் கெடும், ஒரு 5-6 மணி நேரத்துக்கு கெடாமல் இருக்கும், அதுக்கப்புறமா கெட்டுடும். சரி 2 கெடாமல் இருக்கணும், என்ன பண்ணலாம், நவீன குப்பை தொட்டி குளிர்சாதன பெட்டி அதில் கொண்டு போய் வச்சோம்னா ஒரு 2 அது கெடாமல் இருக்கும். ஆனால் இந்த உலகமே வியக்கிற மாதிரி 2000 மேல் ஆகியும் எந்த விதமான குளிர்சாதன பெட்டிக்குள்ளும் வைக்காமல் ஒரு பால் கெடவில்லை என்று சொன்னால் அது தெய்வ புலவன் திருவள்ளுவன் தந்திருக்கிற முப்பால். இதில் என்ன சிறப்புனா, அந்த பால் கெடலைங்கிறது சிறப்பு இல்லை,
நம்மை கெட்டுவிடாமல் பாதுகாக்கிறது என்பதுதான் முப்பா வள்ளுவனுடைய சிறப்பு. கடவுள் வாழ்த்துன்னு இறைவனை வாழ்த்துறான், வான் சிறப்புன்னு மழை இயற்கையை போற்றுகிறான், மழை போற்றுதும்னு. அடுத்து நீத்தார் பெருமைன்னு முன்னோர்கள் பெருமை. அடுத்து அறன் வலியுறுத்தல், தர்மத்தை வலியுறுத்துகிறான், பாயிரவியல் நாலு. அடுத்து ஐயா சொன்ன மாதிரி இல்வாழ்க்கை, எப்படி ஒரு குடும்ப தலைவன் இருக்கணும், வாழ்க்கை துணை நலம், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், மக்கட்பேறு, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அப்படி குழந்தை செல்வம் சொல்றான், அன்புடைமை, அன்பை பேணுங்கள், விருந்தோம்பல், உபசரிங்க, இனியவை கூறல். வள்ளுவன்ட்ட பாத்தீங்கன்னா எல்லா புத்தகங்களுமே பையதான் பேசும், நாம வேணா அதை உறக்க பேசலாம், உறக்க படிக்கலாம், கிருஷ்ணன் என்ன பேசினாதான் பைய பேசுற மாதிரி அழகா இருக்கும். ஆக சிலருக்கு உறக்கத்தான் வரும். அப்ப எல்லா நூல்களும் இன்றைக்கு சங்க இலக்கியம் தொடங்கி, இடைக்கால இலக்கியம் தொடங்கி, காப்பியங்கள் தொடங்கி, காவியங்கள் தொடங்கி, இன்றைக்கு வருகின்ற நல்ல கதைகள் இருக்கிறது, பிள்ளைகள் அதை எடுத்து படிக்கலாம். எது புத்தகம் படிக்க வேண்டும்னா அதுல எதுவுமே நம்ம விடுத்து எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலும் நுட்பமான செய்தி இருக்கு. ஒரு கதை சொல்றேன், அந்த கதைக்கு தலைப்பு என்னங்கிறத அந்த எழுத்தாளர் எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கணும். இன்றைக்கு வந்த ஒரு இக்கால இலக்கியம், ஒரு அம்மா அப்பா, நடுத்தரமான குடும்பம், ரொம்ப அருமையா ஒரே குழந்தை, அந்த குழந்தைய பாசங்காட்டி வளர்க்குறாங்க. அந்த பையன் ஓடி வந்து அப்பாட்ட சொல்றான், அப்பா வர நவம்பர் 14 தேதி குழந்தைகள் நாள், அந்த போட்டியில நான் கலந்துக்கணும், மாறுவேட போட்டி வச்சிருக்காங்க, அதுல நான் கலந்துக்கணும்னா. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி தம்பி நீ பேர் கொடு, நம்ம அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பேரை பதிவு பண்ணிட்டு ஓடிடுறான். ஆனா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா, தன்னுடைய பிள்ளை போட்டியில கலந்துக்கணும், தன்னோட பிள்ளைதான் முதல் பரிசு வாங்கணும்னு நினைப்பான். இது எல்லா தந்தைக்கும் இருக்கிற இயற்கையான ஆசை, இன்னொருத்தர் தோக்கணும் தான் நினைக்க கூடாது, நாம ஜெயிக்கணும் நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்ப சரி என்ன வேஷம் போட்டா என் பிள்ளை ஜெயிப்பான், ஒருத்தர் சொன்னாரு காந்தியடிகள் வேஷம் போடு, இல்ல நேருவோட பிறந்த நாள் நேருவோட வேஷம் போடு, ஆளுக்கு ஒரு வேஷத்தை சொல்லிட்டே போறாங்க இந்த வேஷம். இன்னொருத்தர் சொன்னார் எத்தனை நாள் தேச தலைவரை போடுவீங்க, பாலித்தீன் பைகள் நெகிழி பைகளை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், அது மாதிரி காகித பை மாதிரி வேடம் போடுங்க. ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க, நம்மளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட தெரியுமா பேசணும், தூரத்து சொந்தக்காரன் பேசணும், ஏன்னா அவன் தான் உள்ளதை உள்ளபடி சொல்லுவான். உடனே ஒரு தூரத்து சொந்தக்காரனுக்கு போன் பண்ணி என் மகே என்ன வேஷம் போட்டா ஜெயிப்பான், அவன் ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னாரா, உன் பரம்பரை பெரிய கர்ண பரம்பரை, நீ வேணா கர்ணன் வேஷம் போட்டு ஜெயிச்சிருவேன். இவர் மனசுல படுது, சரி தன்னுடைய பிள்ளைக்கு கர்ணன் வேஷம் போடுறது அப்படின்னு முடிவு பண்றார். அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், உடைக்கு 10 மார்க்கு, அது பத்தி பேசினா அதுக்கு 10 மார்க்கு, பேச்சு போட்டி மாதிரி ரொம்ப நேரம் பேசக்கூடாது, 2 நிமிஷம். உடனே அவன் தைரியமாப்பா 2 நிமிஷம் தானே பேசிடுறேன், கர்ணனை பத்தி அவர் எழுதினாரு, ஸ்கிரிப்ட் எழுதினாரு. கர்ணன்னா யார் ஞாபகத்துக்கு வருவா, மகாபாரதத்து கர்ணனை முந்தி கொண்டு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் தான் நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ஜம்முன்னு வந்து நிற்பார். கர்ணன் வேஷம் தயார் பண்ணியாச்சு, அந்த கலர் படம் வேற வந்திருக்குல்ல பார்த்து, ஒரு 10 வரி பையன் அப்படி வேகமா பேசுறான். இப்ப அப்பா சொல்றாரு பாருங்க, எழுத்தாளர் எழுதுறாரு, இப்ப அப்பா சொல்றாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே தோத்துருவான், என் மகன் எவ்வளவு அருமையா பேசுறான், பெத்தவனுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அது, நல்லா பேசிடுறான். முத நாள் நவம்பர் 13 உடை எடுக்கிறதுக்காக போறாங்க, இந்த வாடகை உடை. அப்ப போயிருந்த கேக்குறான் அப்பாட்ட, அப்பா நம்ம ட்ரெஸ் வாடகைக்கு எடுக்க போறோமா சொந்தமா வாங்க போறோமான், நம்ம ஒண்ணு கர்ண பரம்பரை இல்லடா, அதனால வாடகைக்கு தாண்டா எடுக்க போறோம், அந்த வார்த்தைகள் தான் எழுத்தாளன் வெற்றிக்கு காரணம், அதனால நம்ம கர்ண பரம்பரை இல்லடா, அதனால நம்ம போயிட்டு வாங்கிட்டு கொடுத்துடணும்டா, எப்பப்பா கொடுக்கணும், 24 மணி நேரத்துல கொடுக்கணும்டா, 1 மணி நேரம் கூட போனாலும் 2வது நாள் வாடகையை போட்டுருவாங்க, அதனால வாடகை கடையில கொண்டு போய் உடைய கொடுத்துடணும், எவ்வளவுப்பா வரும். அப்பா கோபம், பையன்தான் நச்சரிச்சுட்டே இருப்பான், உனக்கு எதுக்குடா, இல்ல சொல்லுப்பா எவ்வளவு வரும், இல்ல அது கிரீடம் பதக்கம் கவசம் குண்டலம் எல்லாமே வேணும், அதனால ஒரு நாள் வாடகை 1500 ரூபா 2000 ரூபா வரும் நினைக்கிறேன்டான். இப்ப பையன் சொல்றான், அப்பனா போட்டிக்கு நான் போகலப்பா, நான் போயிருந்தால் இந்த செலவை நீ செஞ்சிருப்ப, அந்த காசு எனக்கு கொடுன்னா. இப்பதான் கதையினுடைய ஒவ்வொரு கதையும் எங்க வெற்றி பெறும்னா கிளைமேக்ஸ்ல, இதுவரை கதை போய்கொண்டிருக்கிறது. இப்ப அப்பா கோபம் வருது, நீ தான் கலக்கிறேன்னு ஆசைப்பட்ட, கலந்துக்கிறேன் பேர் கொடுத்த, திடீர்னு 2000 ரூபா பணம் கேட்கிற, போட்டியில கலந்தாதான் நான் தருவேன், உனக்கு எதுக்குடா. நான் அதுக்கு அவன் சொல்றான், என் பள்ளிக்கூடத்துல
என் பக்கத்துல ராமசாமின்னு ஒரு பையன் இருக்கிறான், என்னை விட நல்லா படிப்பான், நான் அவனை விட சுமாரா தான் படிப்பேன், ஆனா நான் ஃபீஸ் கட்டிட்டேங்கிறதுனால வகுப்பறைக்கு உள்ளே இருக்கிறேன், என்னை விட நல்லா படிக்கிற ராமசாமி ஃபீஸ் கட்ட முடியலைங்கிறதுக்காக வகுப்பறைக்கு வெளியே நிற்கிறான், இந்த 2000 ரூபாய் இருந்தால் அவனுக்காக நான் ஃபீஸ் கட்டுவேன், அவன் வகுப்பறைக்கு உள்ளே வருவான், அதை நான் விரும்புகிறேன், அதனால 2000 ரூபாய் கொடுப்பான். இதோட கதை முடிஞ்சிருந்தா கதை வெற்றி பெறாது. இப்ப இந்த கதையினுடைய எழுத்தாளர் கதையை கிளைமேக்ஸ ஒரே வரியில முடிக்கணும், எழுதுகிறார், அப்பா மகனுக்கு கர்ணன் வேஷம் போட நினைத்தார், ஆனால் மகனோ உண்மையிலேயே கர்ணனாக மாறிவிட்டார் என்று அந்த கதை நிறைவடைகிறது. அப்ப எது முக்கியம் சொன்னாங்கல்ல ஐயா, புத்தகங்களை வாங்குவது முக்கியமா, வாங்கின பிறகு படிப்பதும் முக்கியமா, ரெண்டு முக்கியம், வாங்கணும், வாங்கி அதை மனதிலே படித்து தங்க வைக்கணும். இதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, புத்தகங்கள் அறிவுக்கே உணவையூட்டி புதிதான காட்சிகளை மனத்திலேற்றி வித்தகனாய் செய்யும் என இலக்கியத்து வேலைக்குள் அடியெடுத்து வைத்திடாது, நத்து மன பசி நீர படித்து பார்த்து 4-5 பேர்களுக்கு விளக்கி கூறின் அத்தனையும் அறிவாகி மனத்தில் ஏறும் அறிவாளி எனும் பெயரை உலகம் நல்கும். எவ்வளவு அழகா சொன்னா, புத்தகங்கள் அறிவுக்கு உணவை ஊட்டுமா. ஐயா பேசும்போது ரொம்ப அழகா, காதலிலே தொடங்கி வீரத்திலே முடித்தார்கள், அகம் தொடங்கி புறம் முடித்தார்கள், மிக ஆழமான பேச்சு, இப்படி நல்ல பேச்செல்லாம் கேட்டு பல நாள் ஆயிடுச்சு, ரொம்ப அழகா நேர்த்தியாக காதல்ல தொடங்கினாங்க. ஏன் ஐயாவுடைய ஆதங்கம்ங்கிறதுக்கும் நான் யோசிச்சேன், இப்ப வர்ற சில பாடல்லாம் டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை, வாடா பின்லேடா, இந்த கருத்தை தான் சங்க இலக்கியம் சொல்லியிருக்கிறது, ஐயா மறுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இலைமறை காயாக நாகரிகமாக அடுத்தவர் மனம் காயப்படாத வகையில கண்ணதாசன் எழுதின முதல் கவிதையே இது குறித்த கவிதைதான். டாடி மம்மி வீட்டில் உள்ள பாட்டுக்கு பொருள் எந்த டிக்ஷனரியும் பார்க்க வேணாம், நமக்கே தெரியும். இதேதான் கண்ணதாசன் 1943களில் திருமகள் என்ற இதழ்ல அவருடைய முதல் கவிதையை எழுதினார். அந்த கவிதைக்கு அவர் வைத்த பெயர் முதற் பாட்டு, முதற் கவிதை அதுக்கு வைத்த பெயர் முதற் பாட்டு. காலை குளித்தெழுந்து பெண்ணை வர்ணிக்கிறார், காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன், அவள் வரவை கடை கண்ணால் பார்த்திருந்தேன், கண்ணில் தெரித்திலை நீர் கதவுலையில் சஞ்சரித்து அந்தி மயங்க அடிவானம் செக்கரிட அண்டை அறியாமல் ஆண்டவன் நீர் ஓடி வந்தீர். அடுத்த வரிதான் டாடி மம்மி, தந்தை இல்லத்தில் இல்லை தாயும் வெளிப்போயிருந்தால், தந்தை இல்லத்தில் இல்லை தாயும் வெளிப்போயிருந்தால் தகதகத்த ஊங்கலில் தங்குடத்தான் சொக்க விட்டேன், உம் அழகுக்கு என் மனதை ஒத்தியாய் வைத்த பின்னர் உள்ளத்தை திடப்படுத்தி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன், யார் நீங்கள், ஒரே வார்த்தை யார் நீங்கள் என்றதற்கு ஆனலகன் என்றுரைத்தீர், கட்டி பிடித்தீர், கனிமுத்தம் கொடுத்தீர், காவர் களஞ்சியத்தை கலவியினால் கட்டிவிட்டீர், பின்னர் பிரிந்த உமை தேவையினும் காணவில்லை, பின்னர் பிரிந்த உமை தேவையினும் காணவில்லை, உற்றார் மனம் கழிக்க ஊராரின் வாயடைக்க பெற்றோர் உடன் வந்து தேவையினை காவீரோ. இதுதான் கண்ணதாசனுடைய முதல் பாட்டு. எவ்வளவு அழகா நாகரிகமா, ஒரு கணவனும் மனைவியோ இல்லறத்தில் இணையக்கூடிய காட்சியை கூட, அந்த முதலிரவு என்கிற காட்சியை கூட விரிசல் இல்லாமல் சொன்னது, மௌனமாய் பேசியது அந்த காலத்து புத்தகங்கள், அந்த காலத்து புத்தகங்கள் எழுதினார் பாருங்க. 8 வரி பாட்டு, 6 வரி புரியுதோ இல்லையோ, கடைசி 2 வரி எல்லாருக்குமே விளங்கிடும். பக்தி மிக்க பூஜையறை, நான் எதை சொல்ல போறேன் நீங்க புரிஞ்சுக்கங்க, பக்தி மிக்க பூஜையறை காதலர்கள் பள்ளியறை, சக்தியொடு நாயகனார் தவம் புரியும் மேருமலை, அக்கறையும் இக்கரையும் அதன் நடுவே காவிரியும் பக்குவமாய் ஓடுதல் போல் பயிலுகின்ற கல்வி எற. இதுவரைக்கும் புரியலன்னா அடுத்து பாருங்க, முற்றும் அது காமசுகம் முளைக்கின்ற பூமி அல்ல, முற்றும் அது காமசுகம் முளைக்கின்ற பூமி அல்ல, மற்றும் ஒரு ஜீவனுக்கு வரவு சொல்ல வந்த இடம், மற்றும் ஒரு ஜீவனுக்கு வரவு சொல்ல வந்த இடம். இதை விட எவ்வளவு நேர்த்தியா அழகா கண்ணதாசன் கொண்டு போன காட்சிகள். அந்த பெண் என்ன பண்ணுவா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஆணும் பெண்ணும் இன்புற்றிருப்பார்கள், குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளை கணவன் மீது வைத்திருக்கிற அன்பையும் சேர்த்து பிள்ளை மேல காட்டுவாளாம். இத கண்ணதாசன் பார்க்கிறான், கண்ணல்ல கனியல்ல என்பால் என்பால் கறந்ததெல்லாம் தன் மகனுக்கு கறந்து வைப்பான். நம்மால் தான் முதல்ல சொல்லியிருப்பான், கண்ணே மணியே பொண்ணே, கடன் வாங்கின வார்த்தையா, கண்ணல்ல கனியல்ல என்பால் என்பால் கறந்ததெல்லாம் தன் மகனுக்கு கறந்து வைப்பால், மண்ணல்ல மரமல்ல கணவன், கொஞ்சம் மகனைத்தான் விட்டு விட்டு வாயினேன் என்றேன்,
புண்ணல்ல பொருள் அல்ல, எனக்கு பிள்ளை போதும் என்று என்னிடமே சொல்வார். இந்த கண்ணெல்லாம் நான் கொஞ்சம் தனித்திருந்தால் கருவாகி உருவாகி வருவதே. எவ்வளவு நாகரிகமாக ஒரு செய்தியை அந்த காலத்தில், இது சங்க இலக்கியம் அல்ல, கண்ணதாசனுடைய இடைக்கால இலக்கியங்கள். ஆக இப்படி அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நயமாங்க. இந்த புத்தக திருவிழா வர்றோம், எவ்வளவு மகிழ்ச்சியா எல்லோரும் போய் புத்தகங்களை நாம் எப்படி படிக்கிறோம், மேலிருந்து கீழாகத்தான் படிக்கிறோம். ஆனால் படித்த பிறகு அந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையை கீழிருந்து மேலல்லவா உயர்த்துகிறது. அதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும். ஒரு விளையாட்டா கேட்டாங்க, பாரதியாருக்கு ஹைக்கு எழுத முடியுமா? இப்ப எல்லாரும் ஹைக்கு எழுதுறாங்க, துணிப்பா மூணடி பாரதியார். ஏன்னா கவிஞர்களுக்கு ஹைக்கு எழுதுவது கடினம், எழுத்தாளர்களுக்கு தெரியும். அப்ப கேட்கிற பொழுது ஒரு அழகான எழுத்தாளர் எழுதினா, யானை அடித்த முதல் சிங்கம் பாரதி, யானை அடித்த முதல் சிங்கம். அப்ப வார்த்தைகளை எப்படி, இன்னொருத்தர் வேடிக்கை எழுதினாரு, எப்போதுமே இந்த புது கவிதைகள்ல கடைசி வரைக்கும் உயிரோட்டம் அதிகம். அதனால மேல தொடங்குறாரு, அமைச்சர் வருகை ஆலயத்திற்கு, அமைச்சர் வருகை பாதுகாப்பு போடப்பட்டது ஐம்பொன் சிலைக்கு என்று கவிதை முடிக்கிறார். ஆலயத்திற்கு அமைச்சர் வருகை பாதுகாப்பு போடப்பட்டது ஐம்பொன் சிலைக்கு என்று ஒரு கவிதையை. ஆக அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை அந்த தமிழுக்கு இருக்கிற இந்த இடங்களை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இப்ப இந்த பொழுது எப்படி இருக்கிறது வர்ணிக்கிறா கண்ணதாசன். எவ்வளவு அழகா பாருங்க, மாலை இளங்கருக்கள் வையன் தழுவி வர, சோலை குயில்கள் சுதியடங்கி கூடடைய, வாழை பருவ மகள் மௌன நடை போட்டது போல் தென்றல் குழந்த செய்ய, வெங்கதிரோன் மறைந்தோங்க வெண்ணிலவு முன்னெலும்ப, தங்க நில அருகில் தட்டேந்தி மீன்கள் வர, வானிடத்தும் போகாமல் மண்ணிடத்தும் போயாமல் ஞான கிருக்கரண கார் முகில்கள் நடந்து வர, அத்தனையும் கண்டு ஆர்ப்பரிக்கின்ற கண்ணிரண்டை புத்தி விளையாட, புழுதாகி வந்தது போல் வந்த இரவுக்கு இரவாயிற்று, வாழ்த்துறைக்கும் ஓவியனாய் சிந்தனையின் கூட்டை திறந்துவிடும் பாடகனாய், ஏடெடுத்து போனேன் என எடுத்து யாரும் இல்லை, மாமரத்து கீழே மனம் விரித்து பூமகள் மேல் மேனி பொருத்த தனித்திருந்தேன், கல்லர்கள் பாம்பு கடுமணத்தர் வட்டமிடும் நள்ளிரவில் காட்டினிலே தனியாக நான் இருந்தேன், யார் வந்து வெட்ட முயன்றாலும் விலையுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழெல்லாம் ஏதுமில்லை. என்னிடம் திருடுறதுக்கு ஒண்ணும் இல்லை தமிழை தவிர. அதனாலதான் மணல் அழகப்பரவர்கள் காரைக்குடியில பெரியவர்களுக்கு தெரியும், செல்வி புத்தக நிலையத்தை தொடங்கி வைக்கிற பொழுது சொன்னாரா, புத்தகங்கள் களவு போனால் வருத்தப்படாதீர்கள், அப்படியாவது படிக்கட்டும். புத்தகங்கள் களவு போனால் வருத்தப்படாதீர்கள், அப்படியாவது படிக்கட்டும். ஆக அப்படி நேசித்து படிக்கணும். அந்த தமிழ் பரம்பரையை வர்ணிச்சு சொல்வான், கூத்தன் இருந்தான், குறளரசர் அங்கிருந்தான், வார்த்தை முழுக்கிய வழங்கும் தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகவன் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தான், அரசியோடு புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் அப்பசலை உக்குர் மாசாத்தி உன்சாத்தன் சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ அனுபவித்து காதல் அள்ளி மணக்கவிடும் திரிகூட ராசப்ப கவிராயன், தேரனந்தூர் கம்பனுக்கு ஆண்பாலும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து தமிழ் வளர்த்த சடையப்பன், காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாசலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி. எவ்வளவு பரம்பரையாக தமிழை உள்வாங்கி ஒவ்வொரு புத்தகங்களும் நம்மகிட்ட இதையோ பேசிக்கொண்டே இருக்கிறது. அடித்துக் கொள்ளாத நெருங்கிய நண்பன். அதனாலதான் வள்ளுவன் பார்த்தா, ஐயா சொன்னாங்களே உவமைகள் எப்படி இருக்குன்னு, நாங்க அங்க அமரும் போது கூட பேசணும், எல்லாருக்கும் நல்வரவு தெரியும், வெல்கம் அப்படின்னா தான் இப்ப தெரியுது, நல்வரவு தெரியும். ஆனால் வள்ளுவன் மட்டும்தான் காமத்துப்பாளிலே சொல்லும் போது ஒரு இடத்துல வல்வரவுன்னா, தொழிலுக்காக தலைவன் பிரிந்து போனா அந்த தலைவன் மீண்டு வர தாமதமானா நீ போயிட்டு வரேன்னு சொல்றதா இருந்தா என்ற சொல்லாத, என்ன பொருள்னா நீ போகாதேன்னு அர்த்தம், போகாம இங்கே இருப்பினா எனக்கு மகிழ்ச்சி, நான் போயிட்டு இந்தா வந்துடுறேன் கொஞ்ச நாள்ல வந்துடுறேன், பொருள் வையின் பிரிவு சங்க இலக்கியம், அதனால பொருளை தீட்டு வந்துறேன் என்று சொல்லாத அந்த காலம் யார் உயிர் வாழ்வாரோ அவர்கிட்ட போய் சொல், எவ்வளவு பெரிய சிந்தனை. ஆனா ஒன்னே முக்கால் அடியில வள்ளுவன் சொல்றான், செல்லாமை உண்டே எனக்குறை மற்ற நீ வல்வரவு வாழ்வார்க்கு உரை, யார் அந்த பிரிவை தாங்கி கொண்டு வாழ்வானோ அவன்கிட்ட போய் சொல்லு நான் உன் பிரிவை தாங்க இயலாதுங்கிறான். வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை வள்ளுவன் அழகா சொல்வான், நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு, அவ்வளவுதான், வள்ளுவனை மிஞ்சி எதுவுமே இல்லை ஐயா சொன்ன மாதிரி. அதனாலதான் சொல்லுவேன், வள்ளுவனை பத்தி எழுதும் போது ஒரு கவிதையில ரெண்டு வரி சொன்னேன், வள்ளுவனே வள்ளுவனே நீ சகலகலா வல்லவன் என்று சொல்வார்கள், நான் கொஞ்சம் மாற்றுகிறேன், நீ சகல கால வல்லவன் என்று சொன்னேன். எல்லா காலங்களுக்கும் பொருந்துகின்ற
காலத்தால் அழியாத எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? எந்த பொருள் வாங்குங்க, மாத்திரை, வீட்டில் வாங்குற எல்லா பொருள், எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவா இருந்தாலும் எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஆனால் இதுவரை எனக்கு தெரிந்து எக்ஸ்பிரி டேட்டே இல்லாதது திருக்குறளுக்கு தான். காலத்தால் அழியாத, காலாவதியாகாத கருத்து மாத்திரைகளை இந்த உலகிற்கு தந்தவன் வள்ளுவன். அதிலே வள்ளுவனுடைய அதிகார படைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்குங்க. எதையுமே நம்ம எப்படி சிந்திக்கணுமா, எதிர்மறையா சிந்திக்க கூடாது, நேர்நிலையா சிந்திக்கணும். அதனாலதான் வள்ளுவன் பாடுறான் பாருங்க, கல்வி எத்தனாவது 40, அதுக்கப்புறம் 41 கல்லாமை. கல்வியை சொல்லிவிட்டுத்தான் கல்லாமையை சொல்லுகிறான், சிங்கோன்மையை சொல்லிவிட்டுத்தான் கொடுங்கோன்மையை சொல்லுகிறான், உழவு சொல்லிவிட்டுத்தான் நல்குடமை சொல்லுகிறான், ஊக்கமுடமையை சொல்லிவிட்டுத்தான் மடியின்மைன்னு சொல்றான். எல்லா அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரம் கல்வி 40, 41 கல்லாமை, 55 செங்கோன்மை, 56 கொடுங்கோன்மை, 104 உழவு, 105 நல்குடவு வறுமை, 60 ஊக்கமுடைமை, 61 மடியின்மை, அப்புறம் ஆழ்வினை உடைமை. அவ வள்ளுவருடைய படைப்பு சிறப்பை பார்க்கிறோம். மௌனமாய் புத்தகங்கள் நம்மோடு உறவாடி கொண்டே இருக்கிறது, எவற்றையோ பேசிக்கொண்டே இருக்கிறது, அதை உள்வாங்கிக் கொள்கிறவன் வெற்றி பெறுகிறான். அதான் சொன்னாங்க, நெடுநல்வாடை காலத்துக்கே அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னு ஐயாவை குறிப்பிட்டு சொன்னாங்க. நேற்று சிவராத்திரி, மாசி மகா சிவராத்திரி, வாடை குறைந்திருக்கும் என்று எண்ணி வந்த பொழுதும் கூட சங்க இலக்கியத்தின் நெடுநல்வாடைக்கு ஐயா அவர்கள் நம்மை அழைத்து சென்றார்கள். அதனால அப்படி கொஞ்சம் இக்கால பயணத்தில் படகை ஓட்டி செல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்திலே நானும் இங்கு பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. டைகர் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் தந்த வாய்ப்பு என்பதையும் நான் மரபு கருதி மேடையில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவர்களை தந்த வாய்ப்பு வைரவண்ணனே, அவங்க அன்புக்கு வாய்ப்பாகி இவ்வளவு பெரிய மேடையில் ஒரு இளைய பிள்ளை என்னையும் ஒரு அன்போடு அழைத்து பேசக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது நான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருப்பதன் பலன் என்று கருதுகிறேன். அப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய, நம்மை செதுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவை புத்தகங்கள் தான். நிலையாமை தத்துவத்தை சொன்னல, நேற்று இருந்தாப்பா இன்னைக்கு எங்க போனா தெரியல, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று வள்ளுவன் வியக்கிறான். ஏன்னா இந்த உடம்பு எப்படியா, காயமே பொய்யடா, வெறும் ஆக்சிஜன் காற்றடைத்த பையடா. அந்த ஓட்டு எப்ப கோட்டு என்று பிரிகிறதோ அப்போது இந்த உயிரானது தன் நிலைப்பாட்டிலிருந்து, உடம்பிலிருந்து அது குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்ற உடம்போடு உயிரிடை நட்பு என்று பிரிகிறது. இதே நிலையாமை தத்துவத்தை வள்ளுவன் சொன்ன குரலை உள்வாங்கி கொண்டு கண்ணதாசன் எழுதுறான். மௌனமாய் நம்மோடு ஏதோ பேசுகிறான். எவ்வளவு அழகு, ஒரு உடை எடுக்கிறோம், அந்த உடைக்கு என்ன பேரு, புதுசா எடுக்கும்போது புத்தாடை, கோடி துணி, புத்தாடை, புதிய ஆடை, தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்கும் அப்படி புதிய உடை அப்படி மினுக்கிட்டு போவோம். அதுலயும் நாங்க பள்ளிக்கூடத்து பாத்தியாருங்க, பிள்ளைங்க போட்டுட்டு வரும்போது அப்பா ஒன்று சேர்த்து கொடுத்துருப்பாரு, தாத்தா பாட்டி ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாங்க. எதை தீபாவளிக்கு போட்டு அழுக்காக்கிட்டானோ அதை வச்சிருவேன், இன்னொரு துணி எடுத்து போட்டுட்டு மகிழ்ச்சியா பள்ளிக்கூடத்துல வந்து அவன் காட்டிக்கிறான், இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கா, பெரிய படுத்தாரு, ஒரு மகிழ்ச்சிங்க. ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை சங்க இலக்கியங்கள் எல்லாம் வாழ்ந்தது, அக்னி உயிர்கள் கூட கேட்டுக் கொண்டிருப்பதாக உணர்ந்தது. இந்த மரம் என் சகோதரி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பேசியது தமிழ் பண்பாடுங்க. அப்ப எல்லாம் உடை எடுத்துட்டு போவோம், அந்த பேர் என்ன, புதிய ஆடை. அந்த டிரெஸ் சொல்லுவேன், எப்பயாச்சும் போடுற டிரெஸ், 2-3 வருஷம் கழிச்சு எப்ப வேணாலும் போடுற டிரெஸ், நிலைய பாருங்களேன், ஒரே துணி தான், நிலை ஆண்டுக்கு ஆண்டு மாறுது, எப்பயாச்சும் போடுற டிரெஸ், இப்ப எப்ப வேணாலும் போடுற டிரெஸ், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா பக்கத்து கடத்தெரு வரைக்கும் தான் அந்த டிரெஸ்ல போவேன், அதுக்கப்புறமெல்லாம் போட்டு போக முடியாது, என் மானமே போயிடும், மானத்தை தான் காக்குது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னேன், இதை வீட்டுக்குள்ள மட்டும்தான் போடுவேன், ஹவுஸ் டிரெஸ். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அது கிழிஞ்சு பிஞ்சு நஞ்சு 10-12 வருஷத்துல கீழே இருக்கும். இப்படியே நம்ம பிள்ளைய பாக்குங்க, பார்த்துட்டு ஒரு நாள் நான் போட்ட டிரெஸ் இன்னைக்கு அடிப்படையில சோப்பு பானையும் குழம்பு சட்டியும் இறக்குறதுக்கு பிடி துணியா, கந்தல் துணியா, சூடு தாங்காம இருக்க பிடிக்கிற துணி கந்தல் துணியா வரும். இதை நீங்களும் நானும் பார்த்தால் சாதாரணம், ஆனால் பார்த்தது கவியரசு கண்ணதாசன். பார்த்துட்டு எழுதலாம் பாருங்க, இந்த காட்டன் உடை பருத்தி செடிகளை இருந்து அந்த பஞ்சு மில்லுக்கு போய் அது நூலா நெஞ்சு அழகு சாயங்கள் கலந்து பச்சை கலர், சிகப்பு கலர், மஞ்சள் கலர் என்று அழகான உடையாக்கி மானத்தை காத்துக்கொள்ள அந்த உடையை நம்ம உடுத்திக்கிறோம். அதுவே ஒரு நாள் கிழிஞ்சு நெஞ்சா பயன்படாம போயிரு,
பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பொன்னை போல. அந்த கரிசல் கலனி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போல. அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு குவியலாச்சு. மில்லை பார்க்க பயணம் போச்சு. அதை பிரித்து எடுத்து திரித்த போது சின்ன இலைகளாச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்ததும் மெல்ல பலர் மானம் காத்து கொள்ள இடை குளையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குதிந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலர எண்ணி துடிக்குது மனம் வெந்து கதை சொல்லுது தன்னை நொந்து. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி. எவ்வளவு அற்புதமான அந்த நயம் ஒவ்வொன்றும் கவிதையில கதையில நகைச்சுவையில ஹைக்கூல புது கவிதையில ஏதோ ஒரு செய்தியை நம்மிடம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. அது தன்னம்பிக்கை கட்டுரையா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம். நான் எழுதிய ஒரு செய்தி பத்திரிகையில் வந்தது, பென்சிலும் ரப்பரும் பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த பென்சில் சொல்லுது, நான் எழுதும்போது தப்பா எழுதிடுறேன், ஆனா ரப்பர் உன்னை வச்சு அழிக்கிறான், அழிச்சு அழிச்சு நீ அழிஞ்சே போயிடுற, தப்பு பண்றது நானு, தண்டனை உனக்குன்னு. இன்னைக்கு உலகத்துல தான் நடக்குது, யாரோ தப்பு பண்ணிட்டு இருக்கா யாருக்கோ தண்டனை கிடைச்சிட்டு இருக்கு, ஆனா அது நீதி இல்ல. எது நீதி? இந்த ரப்பர் சொல்லுச்சா, பென்சிலே பென்சிலே நீ சொல்றது சரிதான், ஆனால் நான் எழுதும் போது தவறா எழுதிடுறேன். அதுக்கு ரப்பர் சொல்லுது, நான் அழிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், நான் அழியும் போது கூட உன் தவறை திருத்தி விட்டுத்தான் அழிந்து போகிறேன் என்பது எனக்குள் சந்தோஷம். அப்படி வாழணும். எங்க இருந்தது இந்த செய்தி எனக்கு? வள்ளுவன் தந்தான். ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகுது ஒருவன் விட்டுக்கோள் தக்கதுடைத்து. அடுத்தவனுக்கு உதவியா, அதனால உனக்கு ஒரு கேடு வருதா, அதுக்கு விளை உயிரா, வித்திரு. கைமாற எதிர்பாராத உதவியை செய்யணும் என்று சொல்கிறது. சில நேரங்கள்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முருகன் பெயர் தாங்கியவெல்லாம் இருக்காங்க, குமரன் பதிப்பகம் பைரவன். இங்க அடுத்த ஐயா இங்க பேசினாங்க, நம்முடைய ஐயாவுடைய பெயர் செந்தூரான், திருச்செந்தூரான், மயிலை வேலன். என் பேருக்கு அவ்வளவு சீக்கிரமா விளக்கம் இருக்காது, ஆனால் நான் விளக்கம் சொல்றேன். ஜெயங்கொண்டான்னா குன்றக்குடி பக்கத்தில் இருக்கிற நேமத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் ஜெயங்கொண்டான். இவர் என்ன ஜெயம் கொண்டார், இவர் சிரித்தே ஜெயம் கொண்டார் என்று பாடுவார் முத்தப்பர் பாடிய திருத்தலம். அடையாளத்துக்காக ஏன் சொல்றது, இப்ப இவர்களா முருகன், இப்ப நான் சிவன், அப்ப இவர்கள் சுப்பன், நான் அப்பன் என்ற பொருளில் பேசல, ஆனால் சில நேரங்களில் அப்பனுக்கு சுப்பனை போல பாடம் சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பையன் ரொம்ப வியக்க வச்சாங்க, ஒரு சின்ன கதை, ஐயா சும்மா சங்கலக்கியம் தொட்டு இக்கால இலக்கியம் வரைக்கும் எல்லா புத்தகமும் விதிவிலக்கு இல்லாமல் படிக்க வேண்டியவை, கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான், ஆனா நேரமின்மை காரணமா குப்பைகளா இருந்தா தூ ஒதுக்கணும், அது நம்ம கையில இருக்கு. கோழி எப்படி குப்பையை நீக்கிட்டு தேவையான உணவை தின்னுதோ அது மாதிரி நாம் இருக்கணும், தேவையற்றவற்றை நீக்கிட்டு தேவையானவற்றை உண்ணணும். ஒரு அம்மா அப்பா, அந்த அப்பா வந்து பெரிய அரசு அதிகாரி, அந்த அரசு அலுவலகத்திலேயே மிகப்பெரிய அதிகாரியா இருக்காரு. ஒரே பையன் செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க, அந்த பையன் நல்லா படிப்பான். எந்த அளவுக்கு நல்லா படிப்பான்னு சொல்லிடவா, தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் நான் அஞ்சையும் கூட்டினீங்கன்னா 35 மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுவான். அந்த அளவிற்கு நல்லா படிக்கக்கூடிய பையன். அவங்க அதே அப்பா அதிகாரியா இருக்கிற அலுவலகத்துல ஒருத்தன் சின்ன பியூனா இருக்கான், அவருடைய பையன் ரொம்ப அருமையா படிப்பான், ஒவ்வொன்றிலையும் 90 மேல எடுப்பான். இப்ப அப்பாவுக்கு வருத்தம், தன்னோட புள்ள படிக்கலேன்னு இல்லை, பியூனு விட்டு பயலாம் 90 மார்க்கு, நம்ம தான் ஹையர் ஆபீசர், நம்ம பிள்ளை இப்படி இருக்கேன்னு ஒவ்வொரு தடவையும் ப்ராக்ரஸ் கார்டை பார்க்கல அடிவிழும் திட்டுவிழும் கோவப்படுவார். முதல்ல கோவப்படுவதையும் குறைக்கணும், ஒவ்வொரு நாளும் மார்க்கை காட்டினா அடிப்பார். அரை பரிசை முடியுது, லீவ் இந்த டிசம்பர் மாதம் அரை பரிசை முடியும், கிறிஸ்மஸோட லீவு
நம்ம போய் புது வருஷத்துக்கு உள்ள போவோம், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா. இவன் வந்துட்டு உள்ள உட்காந்து அப்பா வேலை பார்த்துட்டே இருக்காரு. எங்கேயும் போகாம இவன் அப்பாவுடைய ஆபீஸ்ல போய் அந்த பியூன் விட்டு போய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பந்த் எடுத்து விளையாண்டுட்டே இருக்காங்க. இப்படியே காலங்கள் போயிடுது. அரைப்பரச்ச மார்க்கை கொண்டு வராரு. அம்மா கேட்குறா, என்னடா மார்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, வழக்கம் போல அப்பா பெரம்பில் அடிக்க போறாரு, நீ அழுதுட்டு அடிப்படையில் என் பின்னாடி வந்து உனிய போற இதுதானே, அதெல்லாம் இல்லைம்மா அப்பா என்னை அடிக்க மாட்டாருமா அப்படின்னு மகிழ்ச்சியாக பேக்கை தூக்கிப்பட்டு சந்தோஷமா இருக்கேன். அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், சரி புள்ள அடி வாங்காமல் இருந்தா பெத்தவளுக்கு சந்தோஷம் தானே, மகிழ்ச்சியாக இருக்கிறா. இவன் வர பையன் அவ்வளோ மார்க்க என்ட்ட காட்டுறா, அம்மா ஓட்டையெல்லாம் காட்ட மாட்டேன் அப்பாட்ட தான், சிறுகதி ரொம்ப அழகாக இருக்குங்க நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ ஆச்சரியத்தோடு அப்பா உள்ள வர, என்னடா சொன்னானே இன்னைக்கு பியூனு மார்க்லாம் கொடுத்தா தானே வழக்கம் போல தானே, எங்க உன் பேப்பர்லாம் கொடு அப்படின்னு அதட்டார். ஓடிட்டு கொண்டு போய் பேப்பர்லாம் வச்சுட்டு ப்ராக்ரஸ் கார்டை கொடுக்குறாப்பா, அஞ்சு சப்ஜெக்ட் ஒன்றா பார்த்துக்க ப்ராக்ரஸ் கார்டு இங்கே இருக்குன்னு டக்குனு அவர் அப்படி ஓப்பன் பண்ணுறாரு. அதிர்ச்சி அப்படியே உறைஞ்சு போயிருக்காரு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பையன் 500 மார்க் எடுத்துட்டானோ, அப்பா இவ்வளோ ஆச்சரியமாக உறைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு கிட்டக்க போய் பார்க்குறா. அந்த ஃபேன் காற்றுல அந்த ப்ராக்ரஸ் கார்டை ஓப்பன் பண்ணோன்னே 200 ரூபாய் தாள் பறக்கிற. இதுவரைக்கும் கதையினுடைய விளக்கம் புரியலை. இப்போ சொல்கிறான், அப்பா என்னடா பண்ணியிருக்க, ஏன்டா 100 ரூபா வச்சுருக்க, 200 ரூபா வச்சுருக்கனர். அந்த பையன் சொல்கிறான், அப்பா உங்ககிட்ட அடி வாங்காம கையெழுத்து வாங்குறது எப்படின்னு இத்தனை நாள் தெரியல, ஆனா இந்த அரப்பரிச்ச லீவ்ல உன் ஆபீஸுக்கு நான் வந்திருந்தனா, எல்லாரோடையும் வந்து விளையாண்டனா, உன் பியூன் கொண்டு வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா ஃபைல கொடுத்தாரா, வைக்க வேண்டியதை வைக்கல கையெழுத்து போட மாட்டேன், வைக்க வேண்டியதை வைக்கல கையெழுத்து போட மாட்டேன் என்று நீ தூக்கி வீசினியா, அதுக்கப்புறமா அவர் ஒரு 100 ரூபா தாளை வச்சு கொண்டாந்தாரா, நீ கையெழுத்து போட்டியா, அதை பார்த்தேன்பா, அப்பதான் அப்பாட்ட கையெழுத்து வாங்குறது எப்படி என்று நான் கற்றுக்கொண்டேன் என்றால் கதை ஜெயிக்காது. அடுத்த 2 வரி வைக்கிறான் பாருங்க, 100 ரூபாய்க்கு ஒரு கையெழுத்து என்ற பழக்க தோஷத்தில் 200 ரூபா வச்சிருக்கேன்னு 2 கையெழுத்து போட்டாத எங்க கிளாஸ் டீச்சர் என்ன அடிக்கும். அப்ப அந்த கால இலக்கியம் சரி, எவ்வளவு நயமான ஒரு கலப்பு இருக்கலாம், மொழி கலப்பு இருக்கலாம், ஆனால் அந்த சிறுகதையினுடைய நடை, இந்த கதைக்கு அவர் வைத்த பெயர் கைமேல் பலன். இந்த கதைக்கு அந்த எழுத்தாளர் கோவை நாக்கி பிரசாத் எழுதிய கதை, அவர் வைத்த பெயர் கைமேல் பலன். எவ்வளவு அழகாக மௌனமாக இந்த பிள்ளைகள் நம்மை கவனிக்கிறார்கள். பிள்ளைகள் யாரை அதிகமாக கவனிக்கிறார்கள்னா, தாய் தந்தை ஆசிரியர் சமூகம். நாம சரியா இருந்தானா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள் என்று யாரும் வருத்தப்படாதீர்கள். காரணம் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசவில்லை, எங்கேயோ கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று ஒருத்தன் சொன்னான். அப்ப நம்ம யாரோ பேசுகிறோம், அதை பிள்ளைகள் கேட்கிறார்கள், அது எதிரொலிக்கிறது. அந்த எதிரொலி வராமல் இருக்கணும்னா நாம முன்னோடியா இருக்கணும். இந்த சில நேரங்கள்ல 2 மொழியுமே அழகா இருக்கும், தமிழ் ஆங்கிலம். குடும்பம் இன்பத்தை கொடுப்பதால் குடும்பம், பாரதிதாசன் சொன்னா குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். ஆங்கிலத்தில் சொல்லுங்க ஃபேமிலி, FAMILY. இதுல நான் என்ன தெரியுமா அழகை கண்டுபிடிச்சேன், FAனா ஃபாதர், Mனா மதர், ILYனா ஐ லவ் யூ. ஃபாதர் மதர் ஐ லவ் யூ என்று எந்த வீட்டு பிள்ளை சொல்கிறதோ அந்த குடும்பம் தான் உலகத்திலேயே தலை சிறந்த குடும்பம். பிள்ளைகளே காதலியுங்கள் அப்பாவையும் அம்மாவையும், பிள்ளைகளே காதலியுங்கள் அப்பாவையும் அம்மாவையும். அப்படி ஒவ்வொரு புத்தகங்களும், அது கதையாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும், நயமான விஷயங்கள், எல்லா இலக்கியங்களையும் ஒரு செய்தியை உள்ள வைத்து வைத்து ரொம்ப அற்புதமாக. கண்ணதாசனுடைய படைப்புகள்லாம் நிறைய, கம்பனினுடைய படைப்புகள்லாம் நிறைய, 1000 உவமைகள். கம்பன் உவமைய வரி வரியா பேசலாம், ஆனால் 2 அடிக்குள்ள 6 உவமை வைக்க முடியும் என்று காட்டியவன் வள்ளுவன். அதனாலதான் முடி மேடினா அவளுடைய உடல் எப்படி இருக்கான், அவள் தோல் மூங்கிலை பூண்டு இருக்கிறது, வேய்த்தோல் அவட்குன்னா முடி மேடி முத்தம் உருவல்னா எவ்வளவு 2 அடிக்குள்ளார தலைவிய தலைவன் வர்ணிச்சு பேசணும். 6 உவமை அது கூட சிறப்பு இல்லைங்க. எது தெரியுமா சிறப்பு, இன்பத்துப்பால் பேசினா தலைவன் தலைவி தானே பேசணும், அங்கே கூட அறத்தை சுண்டவன் வள்ளுவன். எப்படி சொன்னா, ஒரு தலைவனும் தலைவியும் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்காங்கல்ல, அது எப்படி இருக்குதா, எல்லாரும் கூடி இருந்து அவரவர் வீட்டில் உணவு உண்பதை போல இருக்குதா, தம்மில் இருந்து தமது வாத்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு, நம் இல்லத்தில் இருந்து எவ்வளவு அழக ஆழமா நேசித்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கைங்க. பாரதி சொன்னாங்களே, இங்க யாரும் ஊரே யாவரும் கேளு, அந்த வரியை விட உயர்ந்த வரி பீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த வரியை கடைபிடிச்சிட்டா காவல் நிலையங்கள் தேவையில்லை, நீதிமன்றங்கள் தேவையில்லை,
கடைசி ஐயா ஆற்று நீர் மழை நீர் ஊழ்வெளிப்படுகிற விதி வர முடிச்சாங்க. அப்ப என்ன தீதும் நன்றும் பிறகு வாரா, ரெண்டாவது விதி தான் முக்கியம், எண்ணிய முடிதல் வேண்டும். அப்படின்னா ஹிட்லர் கூட நல்லவனாயிருவேன், பாரதி பார்த்தா அடுத்த வரிய போட்டா நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். அது எப்படி இருக்கணும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணிய போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும். அண்ணாயினா அந்த காலத்துல வாழ்ந்த புலவர்கள்லாம் வாழ்க்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்காங்க, நம்மளாம் நன்றி சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம், அவர் ஒன்றி வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழணும், பட்டுக்கோட்டை இறந்து போனா முதல்ல யார் சந்தோஷப்படணும், நிஜமா நெஞ்சில வச்சு சொல்லணும்னா கண்ணதாசன் தான் சந்தோஷப்படணும். ஆனால் கண்ணதாசன் துக்கப்படுகிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா இறந்து போறாரு, கண்ணதாசன் துயரப்பட்டு ஒரு இரங்கல் பாடுறான். நான் நிறைய கையறு நிலை பாடல்களை படித்திருக்கிறேன். அழகப்பருக்கு எழுதிய பாடல் யார், நம்முடைய கண்ணதாசன் எழுதியிருக்காரு. நேரு பெருமகனாருக்கு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. முடியரசனார் தந்தை பெரியாருக்கு எழுதியிருக்காரு. நிறைய இரங்கற்பா இருக்கிறது. ஆனா கண்ணதாசன் பட்டுக்கோட்டைக்கு எழுதின மாதிரி மிகச்சிறந்த இரங்கற்பாவை காண முடியாது. அவ்வளவு சின்ன வயசுதான், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை கூட பிறக்கல, ஆனா பிறந்து போயிட்டான். இதை பார்த்து விட்டு எழுதுகிறார், சின்ன வயது மகன், சின்ன வயது மகன், சிரித்த முகம் பெற்ற மகன், அன்னை குணம் படைத்த அழகு மகன் சென்றானே, கண்டல் மொழி எங்கே, கருணை விழிதான் எங்கே, மன்னர் மணிமுடியில் வாழ்ந்திருந்த செந்தமலை, தென்னவர் பொருளாக்கி தீங்க விதை தந்த மகன், கண் மூடி தூங்குகிறான் கனவு நிலை காணுகிறான், விதுவிட வந்த மகன் விழுந்து விட்டான் சாவியிலே, அழுதால் வருவானோ, அரற்றுவதால் கிடைப்பானோ, ஆரோடி நீரோடி அழகலந்த விழிகளெல்லாம் போராடி கொண்டு வரப்போமோ அவனுயிரை, தன் உயிரை தருவதனால் தங்க மகன் பிழைப்பானோ, என் உயிரை தருகின்றே எங்கே என் மாகவிங்கன். இவ்வளவு அழகா வெற்றிலையும் வாயும் நிழலோடி கற்ற கல்வி நெற்றியிலே நிழலோடி நின்றிருக்கும், கழுத்தில் தவழ்ந்து வரும் கைத்தறியின் துண்டெல்லாம் பழுத்த தமிழ் பாடம் பண்புரைக்கும் வாழ்கவனும், ஆண்டிரண்டு ஆகவில்லை அன்புமனை கைபிடித்து, பிஞ்சு முகம் காணாமல் பேதை குரல் கேளாமல், நெஞ்சுடைய காத்திருக்கும் பட உலகின் கையனவை கருதாமல், நின்றது போல் நின்று நெடுந்தூரம் பறந்து விட்டான். முதிர்ந்த கிழமிலேயே வயசாகலையே, முதிர்ந்த கிழமிலேயே, ஊச்சடங்கும் வயதிலேயே, வறண்ட குளவிலேயே, வற்றிவிட்ட நதியிலேயே, இருண்ட பொழுதிலேயே, ஏய்க்கின்ற நாளிலேயே, ஆரம்பமாவதெல்லாம் பெண்ணுக்குள் என்றானே, ஆடி அடங்குகிறான் மண்ணுக்குள் என்று சொல்வி. யார் இனிமேல் காண்பார், எவர் இனிமேல் புன்னகைப்பார், தங்க மகன் போன பின்னர் தமிழுக்கு கதியிலேயே வெண்கொடுமை சாத்தாரே, விழுங்குவதற்கேற்ற பொருள் மங்காத செங்குருதி, மகனென்றோ எண்ணமிட்டாய். உள்வாங்கி படிச்சா கவிதைகளைப் போல கதைகளைப் போல உலகத்தில் எம்மொழி படைப்பா இருந்தாலும் எல்லா படைப்புகளையும் புத்தகத்தை அது நம்மகிட்ட எதுவுமே பேசாது, நம்ம புத்தகத்தை என்ன வேணாலும் பண்ணலாம். அதனாலதான் சொன்னேன், குழந்தைகளுக்கு எட்டும் தூரத்தில் புத்தகத்தை வையுங்கள், அப்போதுதான் அவர்கள் எட்ட முடியாத உயரத்தை அடைவார்கள். அப்படி பிள்ளைகளுக்கு பக்கத்தில் வைக்கணும், வாங்கி பூஜை அறையில் வச்சு என்ன பயன், பிள்ளைகளுக்கு வைக்கணும், அவர் கைகளில் அந்த புத்தகங்கள் தவற வேண்டும், அதை எடுத்து அந்த பிள்ளைகள் படிக்கிற பொழுது வள்ளுவனின் குரல் மீது விழியை நாட்டி வடித்த இரண்டடி மனத்துள் போட்டு தில்லிதின் சுவை கண்டும்பா, எல்லா புத்தகங்களையும் எடுத்து பிள்ளைகள் படிக்கணும், அறிவை திருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் சென்னை புத்தக திருவிழா ஆண்டுக்காண்டு மெருகேறி மிக அற்புதமாக நிறைய தமிழ் அறிஞர்களை, சான்றோர் பெருமக்களை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை எல்லாரையும் உருவாக்கக்கூடிய ஒரு களமா ஒரு 20 நாள் ஒரு விழா கோலம் பூண்டு மிக மகிழ்ச்சியா நெகிழ்ச்சியா எல்லாரும் எத்தனையோ குடும்ப விழாக்களுக்கு போறாங்க. ஆனால் இப்படி இப்ப நாமெல்லாம் ஒரே குடும்பம், இலக்கிய குடும்பம், நாமெல்லாம் ஒரே குடும்பம், இலக்கிய குடும்பம். அங்கே வரும் பொழுது, சந்திக்கிற பொழுது, பேசுகிற பொழுது நல்ல தூக்கம் வரும், மகிழ்ச்சி வரும், மனசு அப்படியே நிறைவா இருக்கும், மென்மையா இருக்கும். எல்லாரும் இங்க உடல் அழுப்போட யாருமே வேலை செய்யல, உடல் அழுப்பு தெரியாத அளவிற்கு, களைப்பு தெரியாத அளவிற்கு களிப்பு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, சூழ்ந்து இருக்கிறோம். எல்லா எண்ணங்கள், எண்ணங்கள் தான் வாழ்க்கைனா, நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே ஆகிறோம், எண்ணம் தான் வாழ்வு. ஒருத்தனை கூப்பிட்டா 4 பாயிண்ட், இந்த நாடு எப்படி இருக்கிறது, 4 பாயிண்ட்ல முடிச்சிருனா. ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க, ஒருத்தர் எதையுமே எதிர்மறையா பாக்குறவன், ஒருத்தர் எதையுமே நேர்நிலையா சிந்திக்கிறவன். ரெண்டு பேர் முதல்ல எதிர்மறையை கூப்பிட்டாங்க, தம்பி இந்த நாடு எப்படி பாருக்கு, இந்த நாடு 4 பாயிண்ட், என் அப்பா வந்து தோண்டினாரு, இந்த பூமியை தோண்டினாரு, வைரமெல்லாம் கிடைச்சிச்சு, அடுத்து தாத்தா தோண்டும் போது, அப்பா தோண்டும் போது தங்கம் கிடைச்சிச்சு, நான் தோன்றேன் வெடிகுண்டு கிடைக்குது, நாளைக்கு என் மகன் தோண்டுவேன் எலும்பு கூடுதான் கிடைக்கும்னா.
இது எங்கேயோ நடக்கிற சிந்தனை. ஆனால் இன்னொருவனை அழைத்தார்கள். அவன் சொன்னா, என் தாத்தா அடிமை இந்தியாவிலே வாழ்ந்தார், என் அப்பா சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்தார், நான் வளரும் இந்தியாவிலே வாழ்கிறேன், நாளை என் மகன் வளர்ந்த இந்தியாவிலே வாழ்வான்னா. ரெண்டு பேர் சிந்தனை ஒண்ணுதான். எப்படி சிந்திக்கணும்? நல்லதையே நினையுங்கள், நல்லதையே சிந்தியுங்கள், அன்பாகவே இருங்கள், எல்லோரோடும் நட்பு பூண்டு. அதனாலதான் இந்த புத்தகம் எப்படி மென்மையானதுங்கிறதுக்கு ரொம்ப அழகா வள்ளுவன் சொல்றா, பயில் தோறும் நூல்நயம் போலும். பண்புடையாளருடைய தொடர்பு எத்தகையதா, பயில் தோறும் நூல்நயம் போலும். இந்த பயில பயில இந்த புத்தகம் இருக்குல்ல, அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு அறிவை பெருக்கும், சபையில நம்ம எப்படி போய் முன்னிறுத்தும். ஏன்னா வாசிக்கணும், வாசிக்காட்டினா அவன் யாரா கோச்சுக்கிறா, அவை தமிழ் பாட்டி கோச்சுக்கிறா. எப்படி ஐயா சொன்ன மாதிரியே நான் ஒரு கருத்தோட தான் முடிக்கிறேன். ஐயா சங்க இலக்கியங்களை தேடி தேடி படியுங்கள். நான் கொஞ்சம் அப்படி பின்னாடி வந்து சொல்றேன், அற இலக்கியங்களை தேடி தேடி படியுங்கள், அற இலக்கியங்களை தேடி தேடி திருக்குறளை படியுங்கள். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, நன்னறி, உலக நீதி, இதை சொல்லாத சீதி இல்லைங்க. இவ்வளவு புத்தக திருவிழாக்கள் நடத்தி கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். யாரு சொன்னதுனா எல்லாமே அவையாருங்க. அது உலகநாதர் சொன்னது. வாலமீனுக்கும் மெலங்க மீனுக்கும் இருக்கிற கானா உலகநாதரை தெரிந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தெரியல, இந்த உலகநாதர் தெரியல. மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே, ரெண்டு வரி தாங்க முருக, கடைசி ரெண்டு வரி மட்டும்தான். மயிலேறும் பெருமாளை வள்ளி குறவுடை பங்கன், மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சேன், மேல வருவன ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் புல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம். அடுத்த ரெண்டு வரி முருகன், பாகாரும் குறவருடை வள்ளி பங்கன், மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே. ஆக வாழ்க்கையில நீதி இலக்கியங்களை படித்தால், வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள் சொல்வாங்க, இரண்டாம் வகுப்புல இருந்து எட்டாவது வகுப்பு வரை நீதி இலக்கியங்களை படித்தால் பருவ வயது பிள்ளைகளை அவன் செய்ய வாய்ப்பில்லை என்று உறுதி கொடுக்கிறார் வாழ்க்கையில. எனது உலகத்தில் எல்லாருக்கும் என்ன தெரியும், டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது, ஆனால் என்ன தெரியும், டெத் இருக்குன்னு தெரியும், பிறப்பு இருப்பது நமக்கு தெரியும், பிறந்த தேதியும் தெரியும். ஆனால் இறப்பு, யாரும் பிறக்கும் போது தாயினுடைய வயிற்றிலே கருவறையில இருந்து பிறக்கும் போது தாய்த்தியோ கடவுள்கிட்டயோ, அம்மா நான் எத்தனை வருஷம் வாழ்வேன், இந்த கிரைண்டர் மிக்சி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கும்போது சார் பில்லு கொடுத்தீங்களா, கேரண்டி கார்டு, கேரண்டி கார்டு சர்வீஸ் உண்டா, அது மாதிரி யாராவது கடவுள்கிட்டயோ அம்மாட்டையோ வயிற்றுக்குள்ள இருந்து பிறக்கும் போது நான் 50ஆ 60ஆ 80ஆ, எனக்கு வாரண்டி என்ன, எனக்கு கேரண்டி என்ன கேட்டு பிறக்கிறோமா? இறப்பு உறுதி என்று தெரியும். நிலையாமை தத்துவத்தை நாம் நன்றாக உணர்ந்தவர்கள் அந்த இருக்கிற காலத்தில் நிலைத்த புகழோட இருக்கணும்.